அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக கோயில்பட்டியில் வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது பாஜக பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணாமலை சார் பேசும்போது வந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் தூத்துக்குடியிலேருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து வ சிதம்பரம் பிள்ளையோட பேர் விட்டு போச்சின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பேசுகிறதா வந்து கேள்விப்படுறேன் அதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வாவுசியோட பிறந்த நாள் இருக்குதுல்ல செப்டம்பர் அஞ்சாக இருக்கட்டும் இல்லை வவுசியோட குறு பூஜை வந்து அது நவம்பர் பதினெட்டாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து வவுசிக்கு வந்து அஞ்சலி செலுத்துனது அதுக்கப்புறம் வந்து அவங்க உருவப்படத்துக்கு மாலை போட்டது அதுக்கப்புறம் வந்து சிலைக்கு மாலை போட்ட மரியாதை பண்ணது எல்லாமே வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காங்க பாஜக தலைவர்களும் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க அதுபோக வந்து சு இந்திய சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ஹீரோன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து பாஜக சார்பாக வெளியிட்டாங்க அப்போ வந்து தமிழகத்தில் பேசப்படக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளோடய வரலாறு வந்து அந்த புத்தகத்தில் இருந்து அந்த புத்தகத்தில் வந்து வவுசியோட வரலாறு வந்து கவர் ஆகிருந்தது முழுசாக கவராக இருந்தது மேலும் வந்து வவுசியோட இப்போ உள்ள இரத்த வழி உறவுகள் இருப்பாங்களே பேரன் பேத்தி அந்த மாதிரி இருப்பாங்கள அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சென்னைக்கு வலையறுத்து அவங்க வந்து கௌரவித்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான தலைவர்கள் யாருன்னு சொல்லி யாராவது கேட்டால் அப்போ வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறது யாருன்னா ஃபஸ்ட்டு வாவுசி அப்புறம் வந்து பாரதியார் அதுக்கப்புறம் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்களை குறிப்பிடாமல் வந்து எந்த நிகழ்வு எதுவுமே வந்து பேச போகிறது இல்லை தேசத்துக்காக பாடுபட்டவங்கள முக்கியமான நபர்கள் யாருன்னு சொல்லி கேட்டால் அது வாவுசி அப்படிங்கிற இதை வந்து ஓப்பனாகவே சொல்லக்கூடிய நபர் தான் வந்து அண்ணாமலை அதனால் என்னமோ வந்து பாஜக வந்து வாவுசியை புறக்கணிச்சிட்டாங்க அண்ணா இவர் வந்து அண்ணாமலை வந்து வா உசி பேர சொல்லலை அப்படிங்கிறதுனால வந்து ஆ உசி மேலே பற்று இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த நினப்பெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து எப்போவுமே இருக்குது மேலும் வந்து அவர் வந்து மறைமுகமாக சொன்னோன்னா அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து அந்த அளவு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு வாவுசியை விட்டு கொடுத்துலாம் அவர் பேசிட மாட்டார் புறக்கணிச்சிட மாட்டார் அதனால் தவறான கருத்துக்களோ என்ன ஓட்டவங்களோ வச்சுருந்தா அதை வந்து தயவு செய்து வந்து அதை மறக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்